செப்டம்பர் பதினாறு இருந்து செப்டம்பர் பதினேழு வரைக்கும் வேவே வேவா ரஷ்ய தரப்புலேருந்து மொத்தம் ஐம்பத்தி ஒரு சாகி ட்ரோன்களை உக்ரைனோட பல பகுதிகளிலையும் தாக்குறதுக்காக ஏவி விட்டுருக்குறாங்க அதுவும் குறிப்பாக மக்கள் வாழும் பகுதி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஸ்கூல் பில்டிங்ஸு காலேஜ் பில்டிங்ஸு இது போல் எல்லாத்தையும் குறி வச்சு தாக்குறதுக்காக ரஷ்ய தரப்புலேருந்து ஏவி விடுறாங்க ட்ரோன்களை தினந்தோறும் ஏவுறாங்க ஐம்பது அறுபது இருபது முப்பதுன்னு ஏவி விட்டே இருக்கிறாங்க கணக்கு இல்லாம அதுவும் இந்த சமீப காலமா இந்த ஒரு பத்து நாளா தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் தான் இருக்கு இப்ப இந்த ஐம்பத்தி ஒரு ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆனா இதுல என்னன்னா போய் விழுந்து வெடிக்குது இல்லையா அந்த இடத்துல பாவம் ராணுவ வீரர்கள் இருந்துறாங்க ஆனா ரஷ்யா குறி வைக்கிறதுனோ மக்கள் வாழும் பகுதியில் தான் அதுல மாட்டுக்கிறதுல ஏன்னு அங்க ராணுவ வீரர்கள் மாட்டிடுறாங்க என்ன ஒன்றா தெரியல ஆனா இப்ப அந்த ஐம்பத்தி ஒரு ட்ரோன்கள் வந்தது இல்ல அதுல முப்பத்தி நாலு ட்ரோன்களை நாங்க சக்சஸ்ஃபுல்லா டவுன் பண்ணிட்டோம் பன்னெண்டு எங்க ஓச்சு இந்த காணாம போயிடுச்சு ரெண்டு வந்து ரஷ்யா தரப்பு வந்து ஏவி இருக்கிறாங்க ஐயோ உக்ரைனா அப்படின்னு திருப்பி வந்து ரஷ்யாவுக்குள்ளேயே ஓடி போயிடுச்சாமா இது போல விஷயங்கள் உக்ரைன் தரப்புன்னு சொல்லி ஆனால் ஆனா உக்ரைனோட பல பகுதியிலேயே வெடிசங்கள் கேட்டதா உக்ரைனோட மீடியாவுக்குள்ளேயே சொல்றாங்க அதான் அது காணாம போச்சு பன்னெண்டு அது எங்கேயாவது உதிரி போய் எங்கேயாவது விழுந்து வெடிச்சு ஏதாவது புறநகரங்கள்ல விழுந்து வெடிச்சிருக்குங்க அதனால ஏதாவது டேமேஜ் வெடிசத்தம் கேட்டிருப்பாங்களா இருக்கும் இல்லையா சோ இது போல விஷயங்கள் உக்ரைன் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க இது போல செய்திகள் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மொத்தம் அஞ்சு ஒப்ளாஸ்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க எந்தெந்த ஒப்ளாஸ்ட் அப்படின்னா டொனஸ்க்கு சுமி கர்கியூ செர்காஸ்கி அப்புறம் இது போல பகுதிகளில் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்க அதுவும் சுமியில் தாக்குதல் பண்ணதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம ரொம்ப நேரம் சிரமப்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற போல செய்திகள் உக்ரைன் தரப்பு வந்திருக்கும் உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது போல ஸோ இது போல செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இது போல தாக்குதல்கள் தினமும் நடக்குது ஆனா போன மாசம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் ஐம்பது முறை இந்த ரயில்வே ஸ்டேஷன் மேல இந்த பகுதிகள் இருக்கும் இல்லையா அது மேல குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்பு வந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து ஆகஸ்ட் மாசத்துல மட்டுமே ஐம்பது முறை ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல குறி வச்சு அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்பு வந்து ஆனா தினந்தோறும் இதை வந்து நம்ம இதுவே ஒரு கமெண்ட்ரி மாதிரியே படிச்சுட்டு இருப்போம் இனிஷியலா பதினாறாம் தேதி செப்டம்பர் அதிகாலை ஆஹ் ஆகஸ்ட் பத்து காலை இப்படிங்கிறது போல நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இது போல பாஸ் மாதிரி தினத்துக்கும் ஒன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை பத்து மணிக்கு உக்ரைனுக்குள் அப்படிங்கறதுல கமெண்ட்ரி மாதிரி நம்ம தினமும் சொல்லிட்டே இருக்கிறோம் பதிவுகள்ல இப்போ இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ஒரு ட்ரோன்களில் முப்பத்தி நாலு ட்ரோன்களோட தலையை திருப்பிட்டாங்க ரெண்டு ட்ரோன் பயந்து வேறு ஓடி போயிடுச்சு ஸோ முப்பத்தி நாலுல முப்பத்தி ஆறு ஆயிருச்சு கூட ஒரு பதினாலு ட்ரோன் எங்கே ஓச்சு தெரில ஏதோ ஒரு அங்கே எங்கேயும் போய் விழுந்துருக்கும் டம்மி ட்ரோன்களா இருக்கும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது போது தோராயமா முப்பது பன்னெண்டு நாற்பத்தி எட்டு ட்ரோன்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு இல்லைங்களா அதாவது டவுன் பண்ணிட்டாங்க உக்ரைன் தரப்புல இருந்து பேலன்ஸ் இருக்கிறது எத்தனை ட்ரோன்கள் ரெண்டு ட்ரோன்கள் தான் அங்கேயும் போய் விழுந்து வடிச்சிருக்குதுன்றாங்க கணக்குக்கு ரெண்டு ட்ரோன் தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எப்படிங்க தினமும் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல தான் தாக்குதல் நடந்திருக்கு அதில் ரெண்டு ட்ரோனோ ஒரு ட்ரோனோ தான் சில நேரங்கள்ல முப்பதுக்கு முப்பது நூறு மார்க் போடுவாங்க அப்புறம் எப்படிங்க ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் ஐம்பது தடவை ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிறது போல தெரியல பட் ஆனால் உக்ரைன் தரப்பு வந்து இது போல செய்திகளும் வேடிக்கையான செய்திகள் வந்திருக்கு ரஷ்யா தரப்பு அட்டாக் பண்ணா டம்மி அட்டாக்குங்க எல்லாம் வேஸ்ட்டாக ஆயுதமே இல்லை உக்ரைனை நீங்கள் தான் பார்த்து கணக்கு தப்பா சொல்லிங்கன்னு நினைக்கிறேன் சரி பாருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அஞ்சு இடத்த தாக்குதல் பண்ணிக்கணும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கா அது நீங்கள் ஐம்பது தடவை அப்போ அளவுக்கு வீரியமா தாக்குதல் பண்றாங்களா ரசி தற்போது அப்படின்ற கேள்விகள் வருது பட் எது எப்படியா ஆனால் உக்ரைன் ஜெயிக்கிறாங்க அதை மாற்றுக்கிறதுல ஸ்லாவா உக்ரைன் ஏன்னா ஜெனன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபரான ஜெனன்ஸ்கி அவர்கள் வந்து விக்டரி பிளானை வந்து தொண்ணூறு சதவீதம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் எழுதியாச்சு இதை வந்து கிட்ட பிரசென்ட் பண்ணியாச்சுன்னா அவங்க அக்னாலஜி வேற பண்ணிட்டாங்க ஸோ ஒரு மிக பெருமளவில் தயாராக இருக்கிறாங்க ஒரு பேக்கேஜ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது உக்ரைனுக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த எஃப் சிக்சினை வந்து அதிக அளவில் எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது போல திட்டம் போட்டுட்டு இருக்கதா சொல்லப்பட்டு மேபி அதிக அளவில் எஃப்சிக்ஸின் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சிக்ஸ்டினை கொடுங்க அப்படிங்கிறது போல் அந்த பிளானில் எழுதியிருப்பாரா என்ன ஏதுங்கிறது தெரியல பட் ஆனால் இது போல விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது பல அனலிஸ்டோட கருத்துக்கள் இருக்குது அதிகமான ஆயுதங்கள் அதிகமான ஆடிஃபென் சிஸ்டம் அதிகமான எஃப் சிக்ஸ்டீன் அதிகமான விமானம் ஏங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் கேளுங்க என்னங்க எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கிட்டு எடுத்துட்டு போங்க உள்ள போய் ஓட்டி பார்த்துட்டு வாங்க ரஷ்யாவுக்குள்ள அப்படிங்கிறது ஓல இருக்கு கேட்க தெரியலங்க ஜானஸ்கி அவர்களுக்கு இல்லையா எஃப் ட்வெண்ட்டி டூ ராப்டர் அது கேட்டு வாங்கணுமா இல்லையா என்னங்க எஃப் சிக்ஸ்டீன் வாங்குறீங்க அப்படிங்கிறது ஓல இருக்கு பட் ஆனாலும் ஓடோடி வந்து இப்போ எய்டுகள் உதவி கொடுக்கறதுக்காக வர ஆரம்பிச்சிருக்காங்க இட்டாலி தரப்புல இருந்து இந்த செப்டம்பர் எண்டுக்குள்ள ஒரு சாம் டெட்டி இந்த ஐரிஸ்ட் இருக்கையா ஸோ அதோட இட்டாலி வருஷன் ஸோ நாங்கள் வந்து அந்த ஆடிஃபென் சிஸ்டம் ஒன்று கொடுத்துட்றோம் அப்படிங்கறது போல இட்டாலிதர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது கூடவே ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான போரிஸ் பிஸ்தோரியஸ் அவர்கள் அவர் தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ரொம்ப நம்புறேங்க எங்க தலைவர் இருக்கிறாரில் அதாவது அவர்கள் ஜெர்மனோட சான்சலர் அவர் இருக்கிறார் இல்லங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஹீரோஸ் வந்து உக்ரைனுக்கு ஏடிகள் அறிவிப்பாரு அப்படிங்கறது போல அவர் தற்போதுன்னு சொல்லிக்கிறாங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற போல அவர் தற்போது வந்து நம்பிட்டு இருக்கிறாரு ஸோ எந்த மாதிரியான எயிட்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் ஒரே ஏடியாக முடிச்சிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்களா என்னங்கிறது தெரில ஏன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் வந்து அதிகமாக உதவி செய்யறதுக்கு மறுக்கிறாரு அப்படிங்கிறது காரணத்தினால அவரை பதவியில் இந்த தூக்கத்துக்கு திட்டம் போட்டுக்கிறாங்களா ஏன்னா ஆளுங்கட்சி அடுத்த எலெக்ஷனுக்கு அவர் வேண்டாங்க அப்படிங்கிறது போல பேசுறதா பேசப்பட்டு வருது இந்த ஜெர்மனியில் கூடிய பிளட்டு பத்திரிக்கை இதெல்லாம் இருப்பாங்களே ஸோ அவங்க தற்போது ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு என்ன தெரியல ஏன்னா உக்ரைனுக்கு வந்து எப்படிங்க நீங்கள் மில்லியன்ஸ் தரலாம் பில்லியன்ஸ் கொடுங்க அப்படிங்கறதோட மக்கள் அங்க இருக்கிறவங்க போராட்டம் பண்ணுறாங்களா என்னமோ தெரியல இல்லையா ஏன்னா ஹெசிடேட் பண்றாரு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது என்ன காரணம் அப்படிங்கிறது பார்ப்போம் இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த விக்டரி பிளானை நோக்கி போயிட்டு இருக்குது ஏன்னா தொண்ணூறு சதவீதம் ரிட்டன் முடிஞ்சிடுச்சு அமெரிக்கா கொடுத்தாச்சு அவங்களாம் அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட செல்லப்பட்டு வருது ஸோ லாங் ரேஞ்சு மிசைல்களை ரஷ்யாவுக்குள்ள தாக்குறதுக்கு அளவு பண்ணிடுவீங்களா அப்படின்றது போல கேள்விகள் வருது இல்லையா இப்போ வரைக்கும் நிலைப்பாடுகள்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறது போல யூகே தரப்புன்னு சொல்லிட்டாங்க அதாவது அமெரிக்கா பெரிய என்னன்னு சொன்னாங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்குறது போல யூகே தரப்பு சொல்லிக்கிறாங்க அமெரிக்கா வந்து நிலைப்பாடுகளில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க சோ இது போல அவங்க நிலைப்பாடுகள்ல மாற்றம் வரமாட்டேங்குது ஏன்னா ரஷ்யா இப்ராணியம் விளாடிமிர் புட்டின் அவர்கள் மிரட்டது நாளையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நியாயப்படுத்துதலுக்கு கொஞ்சம் தேவைப்படுதா இல்லையா ஒரு பாயிண்ட் ஏதாவது தேவைப்படணுமா இல்லையா சபையில உட்காந்து பேசிடலாமா அப்படிங்கிறது போல முடிவெடுத்துக்கிறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு செப்டம்பர் வந்து பாத்தீங்கன்னா சபை ஐநா சபை இருக்கு இல்லையா அந்த சபையில உட்காந்து ஜலன்ஸ்கி அவர்கள் பேச போடுறாரு இது போல விஷயங்கள் பேசுனதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு ஆதரவுகள் எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் அதாவது நம்ம இப்பவே ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணிடலாமா அப்படிங்கிறது போல இருக்கு ப்ரியராக பண்ணிடலாம் இல்லையா அவர் பேசுறதை எப்பவுமே ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவர் தரப்புல இருந்து வரும் அந்த அளவுக்கு மாற்றுக்கிறது இல்லை எங்கள் தலைவராகவே ஏற்றுக்கலான்ட்டு இருக்கிறேன் நான் அவர்கள் வாழ்க வாழ்க அப்படிங்கிறது போல அதனால உக்ரைன் ஜெயிக்க போது ஸ்லாவா உக்ரைன் யூஎன்ல வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசுறாரு ஸ்டாண்டிங் ஆபியேஷன் கிடைக்கும் உலகம் முழுவதும் ஸோ அந்த டைம்ல பர்மிஷன் கொடுத்துருவாங்களா யுஎன்லி அப்படிங்கிறது உள்ள கேள்விகள் வருது இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை தரப்பு இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்ப்போம் ஒரு வேலை பயந்து நாங்கள் உலகத்தில் இல்லை நாங்கள் வேற கிரகத்துக்கு போயிடும் அப்படின்னு ரஷ்யா காலி வந்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல நடக்குதா கூடிய சீக்கிரம் நடக்குங்க இது நடக்குதா இல்லையான்னு எழுதி வச்சுக்கோங்க பார்த்துக்கலாம் அடுத்தது உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் சீஃபான புடானோ அவர்கள் அவர் தரப்பு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் யால்டா மீட்டிங் யால்டா எஸ்ன்னு சொல்லுவாங்க யால்டா யூரோப்பியன் செக்யூரிட்டி எஸ்ன்ற ஒரு மீட்டிங் வந்து சமீபத்தில் நடந்தது அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்திரிகையாள சந்திப்பப்ப அவர் சொல்லிக்கிறார் அதாவதுங்க இஸ்காந்தர் ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா பெலிஸ்டிக் மிசை ஸ்ட்ரைக் அதிகமா பண்றாங்க ரஷ்ய தரப்புல இருந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலுங்க எங்களுக்கு அது போல ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாதுல ரஷ்ய தரப்புல இருந்து அதுக்கு உதவுறது நார்த் தாங்க எங்க அவங்க கொடுக்குற ஆயுதம்ல டம்மி பீஸ் வெத்து பட்டு ஆனா இஸ்காந்தர் மிசைல் வந்து லொத்து மண்ட மேல இப்படி சைஸ்டா உழுகுது அது வந்து நார்த் கொரியா கொடுத்தனு சொன்னா எப்படிங்க அப்படிங்கறதால பலரோட கேள்விகள் இருக்கு ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அதிகமான மிசைல்கள் ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க அது இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்க இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் உக்ரைனோட சில மிலிடரி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பகுதிகளில் நாங்கள் பார்த்தோம் ஏன்னா இட்லி பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து கிரேட்டர் இட்லி பார்க்கணும் அப்படிங்கிறது போல அங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க சிரியாவோட ஒரு பகுதி ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கிக்கும் சிரியாக்கும் கருத்து மோதல்கள் இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ரிசால்வாகாம இருந்துட்டு இருக்கு இட்லி பகுதிக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கறது துருக்கி தான் ஸோ அந்த பகுதிகளுக்கு போயிருக்காங்கன்னா துருக்கியோட ஆதரவு இல்லாமல் துருக்கியோட பெர்மிஷன் இல்லாமல் அங்கே போயிருக்க முடியாது மேபி பெரிய கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கலாம் ஸோ அதனால டோரை திறந்துருக்கலாம் ஸோ அதனால் இட்லிப்புக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு பட் ஆனால் மெயின் மேட்ரு என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து ஆக்டிவாக ரெக்ரூட் பண்ணிட்டு ஆளுங்க வேணும் வாங்க 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 அப்படிங்கிறது போல ஆளுங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிகமான சம்பளங்கள் கொடுத்து இதனால இட்லிப்லேருந்து மக்கள் எல்லோரும் உக்ரைனுக்கு போய் செட்டில் ஆகிடலாமா அப்படிங்கிறது போல எண்ணத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருது இங்கே வந்து சம்பளம் மட்டும் கிடையாது அதிகமான ட்ரோன் தொழில்நுட்பம் அதிகமான ட்ரோன்களை வந்து பேக்கேஜ் பேக்கேஜாக ஒரு நபருக்கு எவ்வளோ ட்ரோன் அப்படின்னு பேசியிருப்பாங்க போல தெரியுது டெலிவரி பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தொழில்நுட்பத்தில் டெலிவரி பண்ணிட்டு ட்ரோன்களை டெலிவரி பண்ணிட்டு ஆட்கள் கூட்டிகிட்டு போகிற வேலைகள் பண்ட மாற்று முறைகள் இறங்கிருக்கிறாங்களா அப்படின்ற போகிற கேள்விகள் பல அனலிஸ்ட் தரப்புலேருந்து வந்திருக்கு ஓஹோ இதுதான் செய்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை என்னென்ன தெரியல அவங்களுக்கு பர்சனலாக கிரெஜ் வந்துருச்சு போல இருக்குது சீனாக்கு அம்மா தூண்டு வந்துக்கிட்டு நீ என்னைய பார்த்து என்ன வார்த்தை பேசுற அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா சில நபர்களுக்கு அது போல சீனாக்கே கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உக்ரைனுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ட்ரோன்கள் மேல சாங்ஷன் பண்ணிட்டு தான் சொல்லப்பட்டு வருது என்ன காரணம் அப்படின்னா அந்த கோவம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் ஜெனன்ஸ்கி அவர்கள் பிரேசிலும் சீனாவும் ஒரு பிளான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க பீஸ் பிளானு டேரெக்டா வாங்கி அவர்களாக கொஞ்சம் அசிங்கசியமா பேசுறது பொன் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டாரு ஸோ அந்த ஒரு காரணத்துல கிரஜ் வந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது எது எப்படி எப்போ வந்து சாங்ஷன் போட்டாங்க ஆனா சீனா தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது போல ட்ரோன்கள் ஆகுது சீனா மூலயமா சிவிலியன் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க பார்த்துருந்துங்க அப்படின்னு மிரட்டினதுனால சரிங்க ஐயா அப்படிங்கிறது போல யாருக்குமே ட்ரோன் வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சாங்ஷனை இப்போ போட கிடையாது இந்த விஷயத்த போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு இது போல் செப்டம்பர் மாதத்துலேருந்து நாங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அதை அறிவிச்சிட்டாங்க முதலுக்கு முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க இப்போ செப்டம்பர் மாதத்துலேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தான் இதை வந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடியே சீனா தரப்புன்னு சொல்லிட்டாங்க இது போல நாங்கள் சாங்ஷன் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது போல தடை விதிச்சிடறோம் யாருமே வாங்க வேணாம் சிவிலியன் ப்ராடக்டே இல்லை இதுக்கு மேலே அப்படிங்கிறதால அவங்க சொல்லியிருந்தாங்க ஏற்றுமதிக்கே பிளாக் பண்றோம்ட்டு ஏன்னா அவங்களுக்கும் தேவைப்படுது இல்லையா சொந்த அந்த ஒரு காலத்தினால சீனா தரப்பு வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க வேற பெரிய வேற ஃபோன் பண்ணி கேட்கறதுனால ஆனால் இப்போ உக்ரைன் தரப்புலேருந்து இதை திருப்பி விட்றாங்க டுவிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் தரப்புலேருந்து கருத்துக்கள் இருக்கு எது எப்படியோ இது தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லியாச்சு ஆனால் ரஷ்யாக்கு மட்டும் எப்படிங்க போகுது அப்படிங்கிற போல கேள்விகள் வருது ஏன்னா குத்த வேண்டிய இடத்துல குத்திரணுங்க சைனான்றதுனால அதெல்லாம் பார்க்கக்கூடாது குத்த வேண்டிய இடத்துல குத்தி விட்டுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ் பிளான் இப்படி பேசுறதுனால சமீபத்தில் நம்ம வேறு கொண்டு போய் மண்டை விட்டுருக்கோம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம கொடுக்குற பிளானை பார்த்துட்டு என்ன மாதிரி பேச போகிறாரோ ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரியல ஒரு வேளை ஜலன்ஸ்கி அவர்கள் ஏதாவது கோமா பேசிட்டா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சுருவாங்களோ அப்படின்ற கேள்விகள் வருது கேட்கக்கூடிய ஆளா ஜலன்ஸ்கே அவர்கள் தெரியல பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இப்போ ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்கி ஸோய்கு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிட் விட்டுருக்குறாரு ஈரானுக்காக போயிருக்கிறாரு அது எதுக்காக போனாரு என்ன பேசினாங்க அப்படின்னு எந்த ஒரு டீட்டெயில்ஸ் உள்ள கப்பு சுப்புன்னு இருக்காங்க அதனால பல நாடுகளும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஈரான் வந்ததுக்கு அப்புறமா இஸ்புல்லா கிட்ட வந்துடலாம் ஹிஸ்புல்லாக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இது ஒரு எஸ்கலேஷன் டாமினன்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா சோ அதில் இதை சேர்த்திக்கலாம் ஏன் அப்படின்னா சமீபத்தில் ஹவுதிஸ்தா இப்ப வந்து ஒரு ஹைப்பர்சோனிக் மிசை ஏவிட்டு இருந்தாங்க அது ஒரு எஸ்கலேஷன் டாமினன்ஸ் இப்போ இது போல பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்க இஸ்புல்லாக்குள்ள இது போல பேஜர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த பேஜஸுக்கு அதிகமான மெசேஜஸ் அட் டைமில் அனுப்புறதுனால அந்த பேஜர் ஓவர் ஹீட் ஆகி அந்த பேட்ரி இருக்கிறனால அது அப்படியே வெடிக்குது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா பேட்ரி வெடிக்குது இல்லையா ஃபோன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதே போல் இவங்க வந்து வெடிக்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்குல சொல்லப்பட்டது இதில் என்னென்னா இந்த ஹிஸ்புல்லா இருக்கிறவங்க வெறும் மிலிட்ரி மட்டும் கிடையாது பொலிட்டிஷியனாக இருக்கிறாங்க கவர்மெண்ட் பில்டிங்ஸில் இருக்காங்க ரெண்டாவது ஸ்கூல்ஸில் இருக்காங்க இது பல விஷயங்களில் ஹிஸ்புல்லாகவும் இருக்காங்க அந்த நாட்டை கவர்ன் பண்ணக்கூடிய விஷயத்துலையும் இருக்கிறாங்க அப்போ இருக்கும்போது சிவிலியன்ஸும் சேர்ந்து பாதிப்படைவாங்க சில நேரம் சில இடங்களில் குழந்தைகள் பாதிப்படைஞ்சிருக்காங்க கூட பெண்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற இமேஜஸ் வீடியோ பதிவுகளாக வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியல ஸோ இது போல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதுக்கான ஒரு இமேஜ் மட்டும் சைடில் இருக்கும் என்னென்ன மாதிரியான பேஜஸ் வந்து வெடிச்சிருக்கு இந்த இன்சிடெண்ட்டில் பர்டிகுலராக அப்படின்னா மோட்டரோலா எல்எக்ஸ் டூ டெலிட்ரீம் கோல்ட் அப்பலோ ரகுடு பேஜர் இந்த ரகடு வேலையை காமிச்சிச்சு பாத்தீங்களா இது போல மூணு ரகத்தில் இருக்கக்கூடிய பேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் டைமில் வெடிச்சிருக்கு ஒரு ரெகுலர் ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க சில நபர்கள் இறந்துருக்காங்க அப்படிங்குற சொல்லப்பட்டு வருது இது ஒரு மிகப்பெரிய அடிதான் யூஸ் புல்லாக்கு இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க இல்ல இதுக்கான பதிலடிகள் எப்படி யூஸ்புல்லா புல்லாத்திற்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆக ஒரு விஷயம் மட்டும் தெரியுது எஸ்கலேஷனுக்கு எந்த ஒரு பஞ்சமே இல்லை அப்படிங்கிறது போல எஸ்கலேஷன்றதுனால ஒரு விஷயம் சொல்ல வரேன் இந்த மிடில் ஈஸ்ட்டில் மட்டும் இல்லை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையுமே இப்போ ஒரு சைடில் ஒரு இமேஜ் லோடாக இருக்கும் இது வந்து உக்ரைனோட ஒரு டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ உக்ரைனியன் உக்ரைனோட ரா ராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது போல பின்பத்தில் தனனால நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேபி இல்லாமல் கூட இருக்கலாம் ப்ரொபகாண்டாவை கூட இருக்கலாம் யார் எப்பேற்பட்டவர்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் உக்ரைனோட டெலகிராம் சேனல் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது ஏன்னா கீழே சேட் பண்ணிக்கலாம் பார்த்தா உக்ரைனோட மொழியில் தான் இருக்கும் இதில் மெயினான விஷயத்தை சொல்ல வந்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா மொதல் பத்து நாளுக்குள்ள இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணும்போது முதல் பத்து நாளுக்குள்ள ரஷ்யாவோட மூணு ஒரு பங்க பாப்புலேஷனை வந்து அழிச்சிடணுமாமா பயாலஜிக்கல் வெப்பனை வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது போல கருத்துக்களை வந்து அவர் தற்போது போட்டுக்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இது போல ஒரு விஷயம் நடந்ததுன்னா எந்த மாதிரியான விளைவுகள் பேரழிவுகள் இந்த உலகத்துக்கு நடக்க இருக்கோ தெரியல இந்த உக்ரைனால இதுக்கு மேற்குலக நாடுகள் எந்த மாதிரியான ஆதரவு கரங்கள் இதுக்கு மேலே உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்க தெரியல ஏன்னா இந்த மரியா போல வந்து ரஷ்யா தற்போது பிடிக்கும் போது அந்த இடத்துல இது போல் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது பயாலஜிக்கல் எதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்ற ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்ல வந்து ரஷ்யா தரப்பு வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க பட் அதெல்லாம் நீங்களே ஜோடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது போல மற்ற நபர்கள் இருந்து கருத்துக்கள் இருந்துச்சு எது எப்படியோ இது போல பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்க எந்த மாதிரியான விளைவுகள் எந்த மாதிரியான முடிவுகள் எந்த மாதிரியான எஸ்கலேஷன் இதுக்கு மேலே இந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் மிடில் ஈஸ்ட்டாக இருக்கட்டும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த பதிவுகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம் இந்த பதி அப்படினு உங்களுக்கு பிடிச்சிருக்கா புடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சிக்ஷன சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேஃப் பாய்